அன்பார்ந்த ஜேவிபி டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இறைவன் அனுகிரகத்தினாலே, ஜோதிடத்தின் வல்லமையினாலே யாம் கணித்திருந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளும் உலகக்கோப்பை 2019 வார்ம் அப் மேட்சாக நடந்த மே மாதம் 25 தேதி விளையாட்டுப் போட்டியும் கிரிக்கெட் போட்டியும், அதே நேரத்தில் மே மாதம் 28 தேதி நடந்த கிரிக்கெட் போட்டிகளும் யாம் கணித்தவாறே வெற்றிகளை குவித்திருக்கிறது. இது இறைவன் அனுகிரகத்தினாலே சாத்தியமானது எனலாம். இதன் அடிப்படையில் யாம் ஜோதிட ரீதியாக பிரசன்ன ரீதியாக ஜூன் 5 தேதி நடக்கின்ற இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதிக்கொள்கின்ற கிரிக்கெட் போட்டியிலே வெற்றி வாய்ப்பை பெறப்போவது எந்த அணியாக இருக்கப் போகிறது என்பதை ஆய்வு செய்திருக்கிறோம் ஜோதிட ரீதியாக. இதிலே அன்றைய தினத்தில் போட்டி ஆரம்பிக்கின்ற நேரத்திலே சிம்ம லக்னமாக இருக்கிறது. அதனுடைய அதிபதி சூரியன் பேர் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய 10 இடத்திலே 10 அதிபதியுடன் இணைந்திருக்கிறார் என்பது மிகச் சிறப்பானதொரு கிரக நிலையாக இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர் போட்டியாளர்களாக விளங்குகின்ற சவுத் ஆப்பிரிக்காவை குறிக்கக்கூடிய 7 இடமானது 7 அதிபதியான சனி பகவான், 5 இடத்திலே கேதுவோடு இணைவு பெற்று சந்திரன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து சேர்க்கை பெற்று பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையை கொண்டிருக்கிறது எனலாம். இந்த ஜோதிட நிலையானது இந்திய கிரிக்கெட் அணிக்கு மிகப்பெரியதொரு உத்வேகத்தையும் நல்ல மாற்றத்தையும் தருவதாக இருக்கிறது. எனவே இந்த சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா பங்கேற்கின்ற ஜூன் 5 தேதி நடக்கின்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலே நிச்சயமாக இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை யாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கணித்து வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக இந்திய அணி வருகின்ற ஜூன் 5 தேதி கிரிக்கெட் போட்டியிலே வெற்றி காணும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இறை அனுகிரகத்தினாலே நாம் அனைவருடைய வழிபாட்டினாலே இந்திய அணியானது நல்ல வெற்றியை குவிக்க வேண்டும் என்று யாமும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இதேபோல அடுத்தடுத்து வருகின்ற உலகக்கோப்பை 2019 போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்கின்ற 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அனைத்திலுமே எந்த அணி வெற்றி பெறும் என்பதை யாம் முன்கூட்டியே உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். தங்கள் நல்ல ஆதரவிற்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.